ஹலோ வியூஸ், வெல்கம் பேக் டு ராம் சொல்யூஷன். டுடே இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, உங்களோட சிஸ்டம் அல்லது லேப்டாப் வந்து சம்டைம் பார்த்தீங்கன்னா லேக் ஆகும், ஸ்லோவாக இருக்கும். இந்த சிச்சுவேஷனில் சில செட்டிங்ஸை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுறது மூலமாட்டு இந்த இஷ்யூ நம்ம சால்வ் பண்ணலாம். என்னென்ன செட்டிங்ஸை நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம் அதை தெளிவாக பார்க்கலாம். இந்த வீடியோ நீங்கள் கடைசி வர பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் நீங்கள் ஸ்டார்ட் மெனு ரைட் கிளிக் பண்ணுங்கள், செட்டிங்ஸ் ஆப்ஷனாக கிளிக் பண்ணுங்கள். செட்டிங்ஸ் ஆப்ஷனாக கிளிக் பண்ணுங்கள், செட்டிங்ஸ் விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் ப்ரைவசி ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ப்ரைவசி ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் ஜென்ரல் ஆப்ஷன் இருக்கும் லெஃப்ட் சைடு, அதை கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் ஜென்ரல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் எல்லா ஆப்ஷனுமே நீங்கள் வந்து டேன் ஆஃப் பண்ணிக்கோங்க. டேன் ஆனில் இருக்கும், நீங்கள் டேன் ஆஃப் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையுமே நீங்கள் டேன் ஆஃப் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஜென்ரலுக்கு அடுத்தது ஸ்பீச் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸ்பீச் ஜென்ரல் கீழே ஸ்பீச் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதையும் நீங்கள் டேன் ஆஃப் பண்ணிக்கோங்க. அப்புறம் கீழே ரோல் பண்ணி வந்தீங்கன்னா லொக்கேஷன் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். லொக்கேஷன் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள், இதையும் டேன் ஆஃப் பண்ணிக்கோங்க. டேன் ஆஃப். அப்புறம் லொக்கேஷன் கீழே கேமரா ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கேமரா ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள், இதையும் நீங்கள் டேன் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஒன் பை ஒன்னாக நீங்கள் டேன் ஆஃப் பண்ணிக்கிட்டே வாங்க. இப்போ கேமராவை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு டேன் ஆஃப் பண்ணிக்கோங்க. அடுத்தது மைக்ரோஃபோன், அதை கிளிக் பண்ணுங்கள். மைக்ரோஃபோன் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். மைக்ரோஃபோன் ஆப்ஷன் வந்து நீங்கள் டேன் ஆஃப் பண்ண வேண்டாம். ஸோ டேன் ஆஃப் பண்ணிங்கன்னா மைக்ரோஃபோன் ஒர்க் ஆகாது. ஸோ வாய்ஸ் ஆக்டிவேஷனை கிளிக் பண்ணுங்கள், அதை நீங்கள் டேன் ஆஃப் பண்ணிக்கோங்க. வாய்ஸ் ஆக்டிவேஷனை கிளிக் பண்ணிவிட்டு அதை டேன் ஆஃப் பண்ணிக்கோங்க. அடுத்தது நோட்டிஃபிகேஷன் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி அதையும் டேன் ஆஃப் பண்ணிக்கோங்க. அடுத்து காண்டாக்ட்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள், அதையும் டேன் ஆஃப் பண்ணிக்கோங்க. அடுத்து கலண்டர் ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி டேன் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஒன் பை ஒன்னாக நீங்கள் டேன் ஆஃப் பண்ணுங்கள். அடுத்தது ஃபோன் கால்ஸ், அதை கிளிக் பண்ணுங்கள், அதையும் டேன் ஆஃப் பண்ணுங்கள். அடுத்தது கால் ஹிஸ்டரி, அதை டேன் ஆஃப் பண்ணுங்கள். அடுத்து இமெயில் கிளிக் பண்ணுங்கள், இமெயில் கிளிக் பண்ணுங்கள், அதையும் டேன் ஆஃப் பண்ணுங்கள். அடுத்து டாஸ்க், அதையும் கிளிக் பண்ணுங்கள், டேன் ஆஃப் பண்ணுங்கள். அடுத்தது மெசேஜிங் கிளிக் பண்ணுங்கள். அதையும் கிளிக் பண்ணி டேன் ஆஃப் பண்ணுங்கள். அடுத்து ரேடியோஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள், அதையும் டேன் ஆஃப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டாக்குமெண்ட்ஸை கிளிக் பண்ணுங்கள், அதையும் டேன் ஆஃப் பண்ணுங்கள். அடுத்து பிக்சர்ஸை கிளிக் பண்ணி அதையும் டேன் ஆஃப் பண்ணுங்கள். அடுத்து வீடியோஸ் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி டேன் ஆஃப் பண்ணுங்கள். அடுத்து ஃபைல் சிஸ்டம், அதை கிளிக் பண்ணி டேன் ஆஃப் பண்ணுங்கள். எல்லா செட்டிங்ஸும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களோட சிஸ்டத்தை நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு உங்களோட சிஸ்டத்தை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அந்த லேகிங் அண்டு அந்த ஸ்லோ இஷ்யூ வந்து சால்வ் ஆகிருக்கும் 100%. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திக்கலாம்.